வெற்றி வேட்பாளராக அன்பு சகோதரர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் மாபெரும் ஒரு வெற்றியை கொடுத்து மீண்டும் தருமபுரி தொகுதியை மாம்பழம் சின்னம் வென்றது என்கின்ற ஒரு மாபெரும் வெற்றி செய்தியை இந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் அவருக்கு தரணும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களில் மிக சிறந்தவர் அன்புமணி ராமசர் அரசியல். இன்னைக்கு போட்டியிடும் 40 வேட்பாளர்களில் அதிகமாகவர் இளைஞர்கள் தான் நம்ம கூட்டணியில போட்டி போடுறாங்க. என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, ஒரு டெல்லிக்கு செல்லும் பொழுது ஆங்கில புலமை அவசியம். அந்த ஆங்கில புலமையோடு திறமையான ஒரு எம்பி வேட்பாளர்களை நமது தொகுதியின் சார்பாக நாம தேர்ந்தெடுத்து அனுப்பிடும் போது அவங்க போய் நம்மளுடைய தொகுதிக்காக உரிமையை பேசி உரிமையோடு அந்த நல திட்டங்களை கொண்டு வந்து இந்த தொகுதிகளை நிச்சயம் முன்னேற்றுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. என்னுடைய வெற்றி வேட்பாளராக அன்பு சகோதரர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் மாபெரும் ஒரு வெற்றியை கொடுத்து மீண்டும் தருமபுரி தொகுதியை மாம்பழம் சின்னம் வென்றது என்கின்ற ஒரு மாபெரும் வெற்றி செய்தியை இந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் அவருக்கு தரணும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களில் மிக சிறந்தவர் அன்புமணி ராமசர் அரசியல். இன்னைக்கு போட்டியிடும் 40 வேட்பாளர்களில் அதிகமாகவர் இளைஞர்கள் தான் நம்ம கூட்டணியில போட்டி போடுறாங்க. என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, ஒரு டெல்லிக்கு செல்லும் பொழுது ஆங்கில புலமை அவசியம். அந்த ஆங்கில புலமையோடு திறமையான ஒரு எம்பி வேட்பாளர்களை நமது தொகுதியின் சார்பாக நாம தேர்ந்தெடுத்து அனுப்பிடும் போது அவங்க போய் நம்மளுடைய தொகுதிக்காக உரிமையை பேசி உரிமையோடு அந்த நல திட்டங்களை கொண்டு வந்து இந்த தொகுதிகளை நிச்சயம் முன்னேற்றுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது.